செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய பிரக்ஞானந்தா மற்றும் வைஷாலிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் ஆடவர் பிரிவில் பிரக்ஞானந்தாவும் மகளிர் பிரிவில் வைஷாலியும் தங்கப்பதக்கம் வென்றனர். செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றில் முதல் முறையாக தங்கப்பதக்கம் வென்று இந்திய அணி சாதனை படைத்திருந்தது. இரு தங்கப்பதக்கங்களுடன் சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தா மற்றும் வைஷாலிக்கு மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு அணிகளிலும் இடம்பெற்றுள்ள வீரர் வீராங்கனைகள் சிறப்பாக விளையாடியதால் இந்தியாவுக்கு இந்த பெருமை கிடைத்ததாக பிரக்ஞானந்தா, வைஷாலி மற்றும் டி குகேஷ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா போன வாட்டி அக்காசன மாதிரி ரொம்ப கிட்ட வந்து ரெண்டு டீமே ரொம்ப கிட்ட வந்து கடைசி நேரத்துல தான் வெற்றி தவற விட்டோம். ஸோ இந்த வாட்டி ஓப்பன் டீம் இவ்வளோ டாமினண்ட்டாக வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு ட்ரெடிஷன் இவ்வளோ வருஷம் நடக்கிற ஈவெண்ட்டில் முதல் முறையாக கோல்டு வாங்கினது, ப்ளஸ் அது வந்து நம்ம ரஷ்யா கூட ஷேர் பண்ணி வாங்கினோம். ஃபைனல்ஸ் முழுசாக கூட நடக்க முடியல, பட் இதில் வந்து கிளியராக வாங்கியிருக்கோம், யார் கூட ஷேர் பண்ணாமல். அண்ட் நம்ம தான் பெஸ்ட் டீம் அப்படின்ட்டு எந்த விதமான சந்தேகமும் இல்லாத அளவுக்கு டாமினண்ட்டாக வின் பண்ணியிருக்கோம்.